ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரசிலாஸ் ஃபுட் டிலைட் சேனல். இன்றைக்கி நம்ம டால்கோனா காஃபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான காஃபி பார்க்க போகிறோம். இந்த காஃபி நம்ம காஃபி டேலில் போய் சாப்பிட்றோன்னா ரொம்ப பணமாகும். எளிமையாக கம்மி விலையில் நம்மளை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காஃபி பார்க்குறதுக்கு முன்னாலே, இன்றைக்கி தான் முதல் தடவை என் சேனல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போல் இந்த காஃபி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போல். இதுக்கு இங்கே நான் பாருங்கள், 2 ஸ்பூன் சர்க்கரையும் 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, எந்த காஃபி பவுடரானாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே ப்ரூ காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் என்னமோ 2 ஸ்பூன் சுடுதண்ணி ஊற்றுக்க போகிறோம். 2 ஸ்பூன் போடுங்க, ஜாஸ்தி போடாதீங்க, அப்புறம் நீங்கள் பீட் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விடாக ஜாஸ்தி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி கம்மி தண்ணி ஊற்றுக்கினா தான் நல்லா நம்மளுக்கு கட்டியாக வரும் அந்த நுரையானது. பாருங்கள், இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் நீங்கள் கையில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒருவேளை எக் பீட்டர் இருந்தால் நீங்கள் எக் பீட்டரில் கூட பண்ணலாம். நான் இங்கே கையிலேயே பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க்கு கூட உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா வருங்க இந்த காஃபி. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக வரும். அது வரை நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் பாருங்கள், இப்படி ஒட்டிடுச்சு பாருங்கள், எவ்வளோ கட்டியான க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போது இந்த காஃபி எப்படி செட் பண்ணுறது கிளாஸ்லன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். பாருங்கள், கீழே கொட்டினா கூட கஷ்டமாக கீழே வரும். பாருங்கள், இப்போ நம்ம கிளாஸில் செட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பால் ஊற்றிக்கலாம், ஒரு 1/4 வாசி பால் மட்டும் ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றிக்காதீங்க. பாருங்கள், 1/4 வாசி பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டால்கோனா காஃபி பண்ணியிருக்கோம்ல, இது வந்து நம்ம இது மேலே ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப நிறையா இருக்கிறதுனால பாலில் போட்டது மேலேயே இருக்குது, உள்ளே போகலை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே வீட்டில் ஒரே மாதிரி காஃபி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வெளியில் போய் காஃபி டே அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு சாப்பிடும்போது அங்கே ரொம்ப விலையாக இருக்கும். பாருங்கள், இது மேலே கொஞ்சம் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், அந்த காஃபி பவுடர் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம், அவ்வளோதாங்க. நம்ம டால்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு. காஃபி பிரியருக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான வராங்க. ஏன்னா நம்ம வீட்டிலேயே இப்போ ஈஸியாக டால்கோனா காஃபி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நினச்சப்பெல்லாம் நம்ம காஃபி டேக்கெல்லாம் போயிட்டு குடிக்கிறதுக்கு ஒரு டைமும் பத்தாது, பணமும் பத்தாது. ஆனால் இப்போ நம்ம எளிமையாக ஈஸியாக வீட்டிலேயே இந்த டால்கோனா காஃபி பண்ணிக்கலாம். இந்த காஃபி சூடாகவும் குடிக்கல, நம்ம கோல்டாக கூட குடிக்கல. நீங்கள் கோல்டாக குடிக்கணும்னா இந்த காஃபிக்குள்ளே ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் விடுற வீடியோ உங்களுக்கே முதல் வந்து சேரும்.